नमः गौरीपुत्राय वक्रतुण्डाय एकदन्ताय नमः कर्पगनादा पोत्री करिमा मुखने पोत्री गणपति नादा पोत्री गजमा मुखने पोत्री कर्पगनादा தருமமுகு தமிழகத்தில் தலைநகராம் சென்னை மாநகரில் அருள்மிகு பால விநாயக பெருமா விநாயகரின் ரூபமும் யானையின் ரூபமும் பார்க்க பார்க்க பார்த்து கொண்டிருக்க பரவசப்படும் மனது அதிலும் பால விநாயகர் குழந்தை வடிவம் மட்டுமல்ல குழந்தை குணமும் கூட விநாயக புராணத்திலே விநாயக பெருமானின் லீலைகள் பலவற்றை பதிவு செய்திருக்கிறது விநாயக பெருமானை வணங்குவதற்காக தலையில் குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போடுவது வழக்கம் அந்த தோப்பு கரணம் என்பது தோர்பிக் கரணம் என்று பெரியோர்கள் அருளியுள்ளனர் இந்த தோப்பு கரணத்தை ஆதியில் அமைத்தவர் விநாயக பெருமானின் அம்மானாக அமைந்த மகாவிஷ்ணு ஒரு சமயம் தன் சகோதரியான பார்வதியை பார்ப்பதற்காக பரமேஸ்வரனோடு சல்லாபிப்பதற்காக மருமானான விநாயகனுடன் விளையாடுவதற்காக திருக்கயலைக்கு வந்தருளினார் அப்போது தனது சக்கரத்தை சுற்றி பால விநாயகருக்கு வேடிக்கை காட்டினார் குழந்தை பார்த்தது தும்பிக்கையை நீட்டியது சக்கரத்தை பிடுங்கிக் கொண்டது வாய்க்குள் போட்டுக்கொண்டது அது அடக்கிக் கொண்டது பார்த்தார் மகாவிஷ்ணு நயமாகவும் பயமாகவும் எத்துணை செய்து அந்த பால விநாயக குழந்தை சக்கரத்தை வெளியே போடாமல் இருந்தார் அப்போதுதான் மகாவிஷ்ணுவுக்கு ஓர் யுக்தி தோண்டிய காதை பிடித்து கொண்டு தோப்பு கரணம் போட்டார் அதை பார்த்த பால விநாயக பெருமான் எப்போதுமே சிரித்த முகமாயிருக்கும் பிரசன்னவதன குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தது அவ்வாறு சிரிக்கின்ற போது அதன் வாயில் அடக்கிக் கொண்ட சக்கரமும் வெளியே வந்து விழுந்தது மகாவிஷ்ணு அதை எடுத்து வைத்துக் கொண்டார் மகாவிஷ்ணு தன் திருக்கரங்களால் காதை பிடித்து கொண்டு வடமொழியில் தோர்பிக் கர்ணம் என்று குறிப்பிட்டார் மகாவிஷ்ணுவே ஆரம்பித்தார் என்பதற்கு அனைத்து சம்பவங்களும் புராணங்களிலே அமைந்துள்ளது ஆக பால விநாயக பெருமா குழந்தையான எளிமையான குதூகலமான திருவடிவம் பால விநாயக பெருமா காலத்திலும் முற்பட்ட பெருமான் ஞானத்திலும் பெரிய பெருமான் ஞானம் தரும் பெருமான்
போற்றி கரிமாமுகனே போற்றி கணபதி நாதா போற்றி கஜமாமுகனே போற்றி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயகப் பெருமான் முழுமுதற் கடவுளாக நாயகர் என்று சொன்னால் முதன்மை பெறுகின்றவர் என்று அர்த்தம். விநாயகர் என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்றும், ஒரு சிவ ஆராதனை செய்வித்தாலும் முதலிலே விநாயகருக்கு ஆராதனை செய்வித்துதான் சிவனுடைய ஆராதனையை துவங்குவார்கள். அப்பேற்பட்ட முழுமை பெற்ற ஒரு முதல் கடவுள் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானுக்கு கணபதி என்று சிறப்பு பெயர் சொல்வார்கள். கணங்களின் பதி கணபதி என்று சொல்லப்படலாம். அதாவது தேவகணம், மனுஷகணம், இராட்சசகணம் என்ற கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கும் அந்த கணபதியானவர் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடியவர், குழந்தை வடிவமாக விளங்கக்கூடியவர் என்றெல்லாம் கூறுகின்றது சிவாகம நூல்கள். அதிலே இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நம்மளுடைய பாலவிநாயகர் ஆலயத்தில் சிறப்பான 108 சங்கு பூஜைகள், கலச பூஜைகள், 8 சிவாச்சாரியார்களை கொண்டு அஷ்டௌ பிராமணான் சம்யக்ராஹயித்வா சூரியவர்ச்சஸ்வீ பவதி என்று அதர்வண வேதத்திலே கூறும் வண்ணம் 8 சிவாச்சாரியார்கள் சேர்ந்து வேத மந்திரம், காயத்ரி மந்திரம், மூல மந்திரங்கள், மாலா மந்திரங்களினால் ஹோமங்கள் செய்விக்கப்பட்டு விநாயகருக்கு அற்புதமான 11 திரவியங்களினால் அபிஷேகங்களும், கலசாபிஷேகம், சங்காபிஷேகம் போன்ற சிறப்பு வைபவங்களை செய்வித்து, இந்த சங்கு பூஜை என்பது பாஞ்சஜன்யம் என்று மகாவிஷ்ணு கையிலே உள்ள ஒரு சிறப்பான ஆயுதம். ஒரு ஆயுதம் சங்காயுதம், ஒரு ஆயுதம் சக்கராயுதம். இந்த சங்கு என்பது ஜன்யம் என்று சொன்னால் முடிச்சு என்று பொருள். மகாவிஷ்ணு கையில் உள்ள அந்த சங்குக்கு 5 சுழிகளை கொண்டது என்பதனால் பாஞ்சஜன்யம் என்று பெயர். இயற்கையிலே கடலிலே ஒரு குளிர்ச்சியான அந்த கடல் நீரிலே மழை நீர் விழுந்தவுடன் அந்த நீரிலே தோன்றுகின்றது சங்கு என்று சொல்லக்கூடிய அற்புதமான வஸ்து. அந்த சங்கு என்பது ஓம் என்ற வடிவத்தை கொண்டது. அந்த சங்கை காதிலே எடுத்து வைத்து கொண்டால் ஓங்காரம் என்ற சப்தம் கேட்கும். அதனால் ஓங்கார சப்தத்தோடும் ஓங்கார வடிவத்தோடும் கூடியதான அந்த 108 சங்கிலே 108 விநாயகப் பெருமானுடைய நாமதேயங்களை அர்ச்சித்து அவைகளை ஹோமம் செய்வித்து அந்த சங்காபிஷேகம் செய்வித்தால் உலகத்திலே உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழும் என்று கூறுகின்றது சிவாகம நூல்களெல்லாம். அப்பேற்பட்ட இந்த சங்காபிஷேகம் செய்வித்த இந்த பால விநாயகர் பாலகணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, துவஜ கணபதி, பிங்கள கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்னராஜ கணபதி, க்ஷிப்ர கணபதி, ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகாகணபதி, புவனேச கணபதி, நர்தன கணபதி, ஊர்துவ கணபதி என்று 16 நாமதேயங்களை கொண்டு விநாயகர் நமக்கு 16 செல்வங்களை தரக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்குகின்றார். அப்பேற்பட்ட நம்மளுடைய பால விநாயகர் என்றும் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அருளக்கூடியவர். தருண கணபதி என்பவர் நித்திய யௌவனத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளக்கூடியவர். பக்தி கணபதி என்பவர் தாய் பக்தி, தந்தை பக்தி, தெய்வ பக்தி, தேசபக்தியை அருளக்கூடியவர். வீர கணபதி என்பவர் நல்ல மன சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளக்கூடியவர். சக்தி கணபதி என்பவர் குடும்ப ஒற்றுமை, குடும்ப சந்தோஷத்தை அருளக்கூடியவர். துவஜ கணபதி என்பவர் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 தீய எண்ணங்களை போக்கக்கூடியவர். பிங்கள கணபதி என்பவர் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி செல்வத்தை அருளக்கூடியவர்.
உச்சிஷ்ட கணபதி என்பவர் நம்ம குடும்பத்திற்கு வரக்கூடிய மந்திர யந்திர ஆபிசாரங்களை நீக்கக்கூடியவர். விக்னராஜ கணபதி என்பவர் நமக்கு வரக்கூடிய அனைத்து இடையூறுகளை நீக்கி நல்ல காரிய சித்தியை தரக்கூடியவர். க்ஷிப்ர கணபதி என்பவர் நல்ல ஆரோக்கியத்தையும் நிறைய தன வஸ்துக்களை தரக்கூடியவர். ஹேரம்ப கணபதி என்பவர் நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை நீக்கக்கூடியவர். லக்ஷ்மி கணபதி என்பவர் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றத்தின் மூலமாக வீட்டில் நல்ல செல்வத்தை அருளக்கூடியவர். மகா கணபதி என்பவர் உலகத்தை காத்து எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா சந்தோஷத்தையும் அருளக்கூடியவர். புவனேச கணபதி என்பவர் நாம் வாழுகின்ற பூலோகம் நமக்கு மேலே உள்ள புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்ற ஆறு லோகத்தையும் நமக்கு கீழே உள்ள அதல விதல சுதல மகாதல ரசாதல தலாதல பாதாளம் என்னும் ஆறு லோகங்களிலேயும் மொத்தம் 14 லோகத்திலேயும் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் காக்கக்கூடியவர். நர்தன கணபதி என்பவர் இல்லத்தில் எப்பொழுதும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அருளக்கூடியவர். ஊர்த்வ கணபதி என்பவர் இந்த கலியுகத்திலே நமக்கு வரக்கூடிய இயற்கையின் சீற்றத்தை நீக்கி நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை அருளக்கூடியவர். இப்படி 16 செல்வங்களை அருளக்கூடிய இந்த பாலவிநாயக பெருமானை இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் எல்லோரும் வழிபட்டதனால் நமக்கு வாழ்க்கையிலே எல்லா சந்தோஷம் மனசாந்தி மனசந்தோஷம் உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா நன்மைகளையும் கிடைத்து எல்லா சந்தோஷத்தையும் பெற்று எல்லோரும் தீர்க்க ஆயுளோடும் சகல சௌபாகியங்களோடும் வாழ வேண்டி இந்த பாலவிநாயகருடைய அருள் எல்லோருக்கும் நன்மை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த சன்னதியில் வருகின்ற அனைவருக்கும் எல்லா பலப்பிராப்திகளும் எல்லா சந்தோஷமும் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து கொள்கிறோம். ஓம் ஸ்ரீ பாலவின். போனால் நடக்காத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. இங்கே மட்டும் இல்லாத அயல் நாட்டிலிருந்தெல்லாம் கூட இங்கே வந்து நம்ம கோயிலை வந்து பார்த்துட்டு அங்கேருந்து வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போய் அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு செய்கிறவாலும் நிறைய பேர் இருக்கா. இந்த கோயிலில் தட்சிணாமூர்த்தி முருகர் துர்க்கை பைரவர் நவகிரகம் போன்ற தெய்வங்களும் இருக்குது. வியாழக்கிழமையான குழந்தைங்கள்லாம் வந்து படிப்புக்காக தட்சிணாமூர்த்திக்கு வருவா. முருகர் வந்து சஷ்டி விசேஷங்கள்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும்.
அலங்காரம் பண்ணுறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அது நல்லபடியாக நடந்துடும். அந்த மாதிரி அப்பப்போ 108 சூரிய தேங்காய் உடச்சுட்டே இருப்பாள். விநாயகருக்கு வந்து பிரீத்தியை வந்து தேங்காய் தான், சூரிய தேங்காய் ஒரு தேங்காய் நாங்கள் கோயில் நடத்திக்க மாட்டோம். 108 500 1000 தேங்காயெல்லாம் ஒவ்வொரு நாங்களாம் நடத்திருக்கோம். அந்த மாதிரி விநாயகரை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நல்லபடியாக நடக்கும். இந்த கோயிலுக்கு மனம் முருகி வந்து அவள் குறைகளை நினச்சி தெய்வத்திட்ட முறையிட்டு போனால் அந்த காரியங்கள் கட்டாயம் நல்லபடியாக நடக்கும். அனைவரும் வாருங்க, அவங்கவுங்களுடைய குறைகளை சொல்லி விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லோரும் நல்லாவாக இருக்கணும்.